சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகளை போட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய நிர்வாகிகள் தான் 90% பேர் அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக பயன்பட்டு அதில் இருந்தார்கள், அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால எங்களுக்கு வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் வந்திருக்கிறார்கள். சமுதாய மக்களிடம் அவருடன் எனக்கு தான் சார் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. சார் எல்லா சமுதாயத்திலுமே இருக்கும், சார் எல்லா சமுதாயத்திலுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய சர்வீஸ் 25 ஆண்டுகளாக இந்த நாடார் வணிகர் சங்கங்கள் சுத்துக்கு வணிகர் சங்கத்துக்கு நான் வந்து தலைவராக இருந்திருக்கேன். வணிகர் சங்கங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறேன். அதனால வணிகர் சங்கத்தில் இருக்கின்ற வணிகர்களும் எனக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சார் கடந்த இரண்டு தேர்தலில் வந்து ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு வந்து சீட் கொடுக்கல, ஒருவேளை உங்களுக்கு கட்சிக்கு கொடுக்கலாம் பரவாயில்லையா? சார் கொடுப்பாங்க, கொடுத்தாலும் உண்டு, கொடுக்கலன்னு சொன்னா கூட ஆதரவா இருப்பேன் சார். சரத்குமார் போட்டிடுவீங்களா சார்? அதாவது இவங்க கொடுக்கற தொகுதியில இருக்கணும். எனக்கு ஏதாவது தொகுதி ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருந்தா தான் சார் போட்டி விட முடியும். என் சொந்த இதுல நான் தனித்து நின்றால் நீங்க சொன்ன மாதிரி அவர் எங்க நின்னாலும் ஏத்து போட்டிடலாம். ஆனா சரத்குமார் அவர்கள் எங்க நிக்கிறார்களோ அங்க அதிமுக உடைய வேட்பாளர் கேண்டிடேட் நின்னா அங்க வெற்றி பெறுறதுக்கு நான் கூட போய் வேலை செய்வோம் சார். சார் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் சார். 8% உள்ள விஜயகாந்த் அவர்கள் வீட்டை போய் பெரிய பெரிய கட்சியெல்லாம் கதவு தட்டுச்சு சார். 8% வாக்கை வந்து அவர் வந்து ஏற்கனவே உறுதி பண்ணியிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மக்கள் நல கூட்டணி முதல் பாரதிய ஜனதா வரை எல்லா பெரிய கட்சிகளும் சென்று அவருடைய கதவை தட்டி என்னுடைய கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். அப்போ அவருடைய விஜயகாந்தருடைய 8% வாக்கவே தேடி சென்றார்கள். 8% வாக்கு இருக்கின்ற சரத்குமார் அவர்கள் ஏன் அவர் கதவை தட்டவில்லை? அவர் ஏன் அவர் வந்து திடீர்னு பார்த்தா தனித்து போட்டி என்று சொல்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் நான் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி என்று சொல்லி மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 8% உள்ள சரத்குமார் அவர்கள் வீட்டை தட்ட வேண்டும், தட்டவில்லை. அதனால் தமிழகத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். வணக்கம் சார், நன்றி.